நம்ம ஏற்கனவே சொல்லிக்கும் இப்போ வந்து புதுப்படங்களை விட ரீரிலீஸ் பண்ணுற படங்கள் தான் அமோக வரவேற்பை பெறுகின்றன வசூலையும் குவிக்கின்றன இதற்கு தமிழ்லேயே பல படங்களை உதாரணமாக சொல்லலாம் உலகநாயகன் கமலகாசோட வேட்டையாடு விளையாடு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் செய் சக்கபோடு போட்டுச்சு அதே மாதிரி தான் தனுஷோட த்ரீயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இத்தனைக்கும் அந்த படம் தோல்வி படம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம நடிப்பு நாயகன் சூரியோட வாரணம் ஆயிரம் எல்லா ஸ்டேட்லயும் பசுல வாரி கூச்சிட்டு இருக்கு ரிலீஸ் தேதியிலேயே ஸோ அப்படி இருக்கும்போது வசூல் மன்னன் என்று அழைக்கப்படுகிற விஜய் படங்கள் மட்டும் என்ன அதற்கு வந்து சாத்தியம் இல்லாமையே போகும் அதால தான் விஜயோட ஆல் டைம் மெகா ஹிட்டான ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம தரணி இயக்கத்தில் தளபதி விஜய்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த கில்லி அப்படிங்கிற படம் தான் ஸோ கில்லி பண்ண சாதனைகள் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை விஜயோட திரையுலக வாழ்க்கையவே கீமு கிபின்னு பிரிக்கலாம் அதாவது கில்லிக்கு முன் கில்லி கிப்பின் என்று அந்த அளவுக்கு அந்த படம் தாறுமாறிக்கிட்டு தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியும் அந்த படத்தை பார்த்திருப்பாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி வித்யாசாகர் இசையில் வந்து சாங்ஸ் எல்லாம் தாறுமாறான வெற்றி இப்போ இந்த படத்தை தியேட்டரில் பார்க்காத அந்த டூ கே கிட்ஸு கில்லி படத்தை தியேட்டரில் டூ கே கிட்ஸை விட நைன்டிஸ் கிட்ஸ்லாம் எப்படி கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிற ஏக்கம் எங்களுக்கு இருக்கும் ஸோ அதனாலயே இந்த படத்தை ரீலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துக்காங்க இப்போது ரீரிலீஸ் அப்போது அந்த படம் என்ன மாதிரியான ஒரு கூம்சை கொடுக்கும் தியேட்டர் மூமெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் இயல்பாக எழுந்திருக்குது ஸோ இந்த கில்லி படத்தை ஏப்ரல் பதினேழாம் தேதி வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கில்லி முதல் பாகவும் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் இதே ஏப்ரல் பதினேழாந்தேதி தான் ரிலீஸ் பண்ணாங்க இப்போது கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கழித்து மீண்டும் அதே தேதியில் ஏப்ரல் பதினேழில் கில்லியை ரீரிலீஸ் பண்றாங்க பார்ப்போம் இந்த கில்லி ரீரிலீஸும் எந்த அளவுக்கு எத்தனை கோடிகளை வசூல் பண்ணி சாதனைகள் பண்ண போகுது அப்படின்னு